சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம். தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய ஐதீகங்கள் இருக்கு, நிறைய சாங்கியங்கள் இருக்கு, சடங்குகள் இருக்கு. அதை நம்ம ஒரு நபரே வந்து ஒரு தம்பதியே எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு சில குறிப்பேடுகள், ஒரு கையேடு மாதிரி, ஒரு லிஸ்ட் மாதிரி தயார் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய முக்கிய உறவினர்கள், நண்பர்கள் அவளுக்கு பிரித்து கொடுக்கறப்போ உங்களுக்கும் வேலை சுலபமாக முடியும், அவளுக்கும் ஒரு மனநிறைவு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தாரு அப்படின்னு அவங்க வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பேடு மாதிரி பார்க்கலாம். இந்த கிரகப்பெயர் செய்யக்கூடிய நபர்களுக்கு துணி, புதிய வஸ்திரம், மாலை, அது வந்து அம்மா வீட்டிலேருந்து வருவாங்க. அம்மா வீட்டிலேருந்தோ அண்ணன் தம்பி வீட்டிலேருந்தோ கொடுப்பாங்க, அதை ஒரு பொறுப்பா எடுத்துக்கணும். அதே போல பூஜைக்கு குத்துகளுக்கு, காமாட்சிகளுக்கு பூஜை பொருட்கள், சாமி படம், இதெல்லாம் வந்து புதுசு வாங்கி பண்ணலாம். இல்ல ஏற்கனவே இருக்கு அப்படின்னாலும் அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், அலம்பி தொடர்ச்சி பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்ல. அதே போல கோவில் தரிசனத்துக்காக ஏற்பாடுகள், பக்கத்துல எந்த கோவில் இருக்கு, அது கோவில் லைட் போட்டிருப்பாங்களா, கேட் சாவி கிடைக்குமா அப்படின்ற விஷயம், அங்க போய் நம்ம எந்த கோவில் இருந்து வரலாம் அப்படின்ற ஒரு முன் ஏற்பாடு. கோவிலுக்கு போய் எடுத்து போகக்கூடிய பொருட்கள், அந்த அரிசி, பருப்பு, வெல்லம், புளி, உப்பு, தவிடு, ஒரு குடம் தண்ணி, காமாட்சி அம்மன் விளக்கு, சாமி படம், இதெல்லாம் வந்து யாருன்னா ஒருத்தர் பொறுப்பா, இதெல்லாம் ஒருத்தர் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். பசுமாடு கோ பூஜை செய்யறதுக்கு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி அவங்கள பசுமாடு சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லிட்டு கூட அந்த நேரத்துல பசுமாடு வருதான்னு நீங்க கவனிச்சிங்க. பசுமாடு கொடுக்க வேண்டிய அருகம்புல், அகத்திக்கீரை, அரிசி, வெல்லம், வாழைப்பழம், இதெல்லாம் ஒருத்தர் தயாரா வச்சு சொல்லலாம். மஞ்சக்கும் வைக்கிறது, மாலை சாத்துறது, புடவை சாத்துறது, இந்த விஷயங்கள்லாம். அதே போல வாசலுக்கு ஏற்பாடு, எல்லா வாசகாலுக்கும் ஆணி அடிச்சிருக்கா, மாலை போடுறதுக்கு யாருன்னா ஒரு நபர் இருக்காங்களா, அவங்கள அரேஞ்ச் பண்றது, ஆணி அடிச்சு மாலை போடுறது உன் பொறுப்புப்பா அப்படின்னு ஒரு லேடிஸ் கிட்ட எல்லா வாசகாலுக்கும் மஞ்சள் குங்குமம் உங்க கையால வச்சிருங்க அப்படி நம்மளே வைக்கலாம். நம்ம முடியாத நேரத்துல நம்ம நெருங்கிய உறவினர்கள் வைக்க சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள் ஏற்பாடுகள், ஐயர்கிட்ட வந்து நம்ம அவங்க ஐயர் வந்து பொருள் எடுத்து வராங்கன்னா அவங்க கூட உதவியா இருக்கிறது, இல்ல பூஜை லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லிஸ்ட் பிரகாரம் எல்லா பொருட்களும் இருக்கான்னு முன்கூட்டியே செக் பண்ணிக்கிறது. அந்நேரத்துக்கு பிரிச்சு அரிச்சு இது இல்ல இது இருக்கான்றதுலாம் கிடையாது, முதல் நாளே நம்ம வந்து பிரிச்சு எல்லா சாமான இருக்கா அவர் சொன்ன பிரகாரம் பாத்துட்டு தயாரா, அது ஒரு ஆள் தனியா குருக்கள் இருந்தாருன்னா குருக்கள் உதவிக்கு தான் ஒரு முழு பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நெருங்கிய நண்பரோ உறவினர் விட்டுட்டோம்னா ஐயர் வந்ததுல இருந்து அவர்கிட்ட ஐயர்கிட்ட அறிமுகப்படுத்தினோம், இவர் என்னுடைய உறவினர் நண்பர், இவர் பேர் இது, இவரு கூட இருப்பாரு, எல்லா பொருளையும் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பூஜை பொருட்கள் சாமான் அவர் என்ன கொடுத்தாரோ லிஸ்ட் அது பிரகாரம் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட சேர்க்க வேண்டியது அவர் பொறுப்பு. ஏன்னா நம்ம வீட்டுல பொருள் எங்க வச்சு நமக்கு தான் தெரியாது, ஐயருக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும், அவர் உள்ள போயில எடுத்து வர முடியாது. அப்ப நீங்க எவ்வளவு விரைவா அந்த பொருட்களை எடுத்து கொடுக்குறீங்களோ அவ்வளவு பொறுமையா அவரால் செய்ய முடியும். நம்ம வந்து எடுத்து கொடுக்கறதுக்கே ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் ஆக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, நேரமின்மை காரணமாக அர்ஜென்ட் அர்ஜென்டா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகிடும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பூஜை பொருட்கள் ஏற்பாடு, மண் சொப்பு வாங்குறது, 9 மண் சொப்போ இல்ல பித்தளை கலசங்கள் வாங்குறது, அந்த ஏற்பாடுகள். விளக்கேத்துறது, யாருன்னா ஒரு சுமங்கலிக விளக்கு பொறுப்பு நீ பாத்துக்குமா, மஞ்சள் வைக்கிறதுல இருந்து ஏத்துறதுல இருந்து, இல்ல நீங்க ஏத்திட்டு கூட அது தொடர்ந்து அணையாத இருக்கிறதுக்கு எண்ணெயை விட்டு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல விருந்தினை வரவேற்க கூடியது, வாங்க வாங்க வாங்கன்னு சிரிச்சு முகத்தோட எல்லாரையும் கூப்பிடுறதுக்காகவே ஒரு நபரை நீங்க, அதுதான் உன் பொறுப்பு, எல்லாரையும் கூப்பிட்டுப்பா, எல்லாரையும் கூப்பிட்டு காஃபி டீ சாப்பிட்டாங்களா, சாப்பிட போனாங்களா அப்படின்றத நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாப்பிட வாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பொறுப்பு யாருன்னா ஒருத்தர் கொடுக்கலாம், சாப்பிட்டாங்களா அவங்க, அந்த சாப்பாடு தேவையான பொருட்கள்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் வந்து எதுவும் வந்து இல்லாத போயில்லையே, எல்லாமே அளவு கரெக்டா இருக்கா, தேவையாதனா, தண்ணி இருக்கா, டம்ளர் இருக்கா, அது போல விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கான்றது. துணி கொடுக்கறது, நீங்க சொந்தக்காரருக்கு துணி கொடுக்க போறீங்க, அது யாராருக்கு கொடுக்கணும், அவங்க பேர் என்ன அப்படின்ற கவலை ஏதி வைக்கிறதோ, மேஸ்திரி வேலையாட்கள் ஐயர் கொடுக்கறது, மேஸ்திரி, பிளம்பிங், ஆச்சாரி, எலக்ட்ரீஷியன், டைல்ஸ் ஓட்டுறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க கொடுக்கறது, அந்த பொறுப்பு எல்லாம் யாருன்னா ஒருத்தர் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு மேஸ்திரி கிட்ட சொல்லி ஒரு நபர் முதல் நாள் வந்து பொம்மை கொளுத்தி முடிச்சோடனே துடைக்கிறதுக்கும், அப்புறமா பூசணிக்காய் உடைக்கிறதுக்கும், வாசப்படி தேங்காய் உடைக்கிறதுக்கும் ஒரு மேஸ்திரி கிட்ட பொறுப்பா அதை நம்ம சொல்லிடலாம். அப்புறம் வந்து ஆழம் கரைக்கிறதுக்கு, ஆழம் கரைக்கிற நேரத்துல ஐயர் சொல்றப்போ நீங்க தயாரா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை ஒருத்தர்கிட்ட பொறுப்பா கொடுக்கலாம். அது போன்ற இட தூய்மை, உடல் தூய்மை, ஒரு இடம் வந்து சுத்தமா இருந்தாலும் தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், உடம்பு மனசு சுத்தமா இருக்கணும். அந்த நேரத்துல வந்து நம்ம சண்டை போறதோ கோவப்படுறதோ, சண்டை சச்சரமான விஷயங்கள், கெட்ட அதாவது பேட் மூடோட, தேவையில்லாத கஷ்டமா நினைச்சுன்னு பண்றதும் இல்லாத, சந்தோஷமா நினைச்சுட்டு எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட
அன்பா இடத்தையும் சுத்தமா, வீடு எல்லாம் சுத்தமா குப்பை எல்லாம் இல்லாத முதல் நாளே நல்ல பெரிய கூட்டி வாரி அதுக்கேற்ற மாதிரி பொம்மை கொளுத்துணே கிளீனா தயார் பண்ண சொல்லி கோலங்கள் எல்லாம் போட்டு செம்மண்ணிட்டு எல்லா வாசல் மஞ்சங்களும் தடவி இடத்தையும் தூய்மையா வச்சுக்கணும், உள்ளத்தையும் தூய்மையா வச்சு சந்தோஷமா பண்ணணும். அப்பதான் தெய்வ ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். அதே போல வேலை செய்த நபர்கள், அதான் நம்ம மேஸ்திரி, எலக்ட்ரிஷியன், டைல்ஸ், பிளம்பிங் ஓட்டுறவங்க, ஆச்சாரி, பெயிண்ட் அடிங்க, எல்லாருக்கும் உரிய மரியாதை. அவங்களுக்கு முடிஞ்சது ஏதோ ஒரு துணியோ தட்சிணையோ வைத்து கொடுக்கறது அப்படின்றது இந்த ஏற்பாடுகள்லாம் நம்ம ஒத்துத்திட்ட ஒரு பொறுப்பா கொடுத்துட்டு இந்தந்த விஷயம் கேட்கறப்போ இதை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு கிடைத்தார் போல சந்தோஷம் இருக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும், உங்களுக்கும் வேலை பலு குறைஞ்சி போகும். நம்மளே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஆளால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் நான் மனசுல வச்சுட்டு இதுக்கேத்த ஏற்பாடுகள்லாம் செய்து கிரக பிரவேசம் செய்யறப்போ ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு நிம்மதியோடு செய்து இறைவனர்கள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமா பூஜையில உட்காருவங்க சாமி கும்புறப்போ அந்த விஷயத்தை பத்தி போக்கஸ் பண்ணுங்க, முழு ஈடுபாடோடு பூஜை பண்ணுங்க. ஒரு சாங்கியத்துக்கு ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம இது வளர்க்கணும் அப்படின்னு இல்லாத, வீடு கட்டிருக்கோம் அது பெரிய பிராப்தம், இந்த வீட்டுல நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு மனதார சாமி பிரார்த்தனை பண்ணீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.